வெல்கம் டு யுவா தமிழ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வேர்ல்பூல் டிஷ்வாஷர் சேஃப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாங்க. அதேமாரி என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இன்றைக்கி வந்து வேர்ல்பூல் டிஷ்வாஷர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாங்க நம்ம. ஸோ அதோடய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சென்சார் இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹெவி இருக்குது. நான் ஹெவி வந்து எப்போயாச்சும் நிறைய அந்த கடாயில் ரொம்ப கிளிஜாக இருந்துச்சுன்னா அப்போ நான் ஹெவி யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஹெவி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 3 to 4 hours வாஷ் ஆகுங்க. ஸோ நான் நார்மலாக வந்து 1 hour வாஷ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. அதுலேயே உங்களுக்கு நல்லா க்ளீனாக வந்துடும். அது ப்ராப்பராக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நான் 1 hour வாஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இதை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதில் வந்து 2 racks இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த கீழே ரேக்கில் வந்து நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிளேட்ஸ் எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நல்லா இது பண்ணிவிட்டு பிளேட்ஸ் மேலே வந்து அந்த இதுவெலாம் இருந்து சாப்பிட்டது மிச்சம் இருந்துச்சுன்னா எதனா இருந்துச்சுட்டோ அதெல்லாம் வந்து நீங்கள் க்ரீன் பின்னில் போட்டுடுங்க. ஏன்னா அதோடு போடக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக வந்து நம்ம மேலே இருக்கிறதா க்ளீன் பண்ணிவிட்டு நான் எப்போவுமே வந்து மிஷினில் வந்து அரேஞ்ச் பண்ணுவேன் நான். எல்லாமே லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருவேன். சில டைமில் நீங்கள் பெரிய பிளேட்டு அதுக்கு நடுவில் வந்து சின்ன பிளேட்ஸ் கூட வைக்கலாம். அந்தமாரி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா க்ளீனாக வாஷ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழ் ரேக்கில் நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன், இப்போ ஃபுல்லாக ஆயிடுச்சு. வேணால் நீங்கள் சைட்லலாம் கூட வச்சுட்டே இருக்கலாம். இப்போ வந்து இந்த ரேக்கு, இது ஃபர்ஸ்ட் ரேக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். கப்ஸ் எல்லாம் லைனாக வாஷ் பண்ணிவிட்டு சும்மா உள்ளே இருக்கிறதெல்லாம் நான் க்ளீனாக கொஞ்சம் கழுவிடுவேன் எப்போவுமே. ஸோ அப்போ இன்னும் நல்லா வாஷ் பண்ணிவிடும். ஸோ இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா கிழிச்சா தான் இருக்குது மேலே இருக்கிறது மாத்திரம். ஸோ இந்தமாரி லைட் எல்லாமே வந்து நான் லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ இந்த டிஷ்வாஷர் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இல்லைனா கையில் வந்து நம்ம கழுவுறப்போ ரொம்ப நிறைய சாமான் விழும் குழந்தைங்களாம் இருக்கிறனால தொட்டு. ஸோ நான் எப்போவுமே டிஷ்வாஷரில் போட்டுறனால தொட்டு கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணியாச்சு க்ளீனாக, உங்களுக்கு காட்டுறேன். அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்பூன்ஸு ஃபில்டர்ஸ் எல்லாம் நான் இதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மொத்தமாக இப்போ ஃபுல்லாகிருச்சு ஸ்பேஸ் எல்லாமே. ஸ்பூன்ஸ் இடத்துல என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு, நான் அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அதேமாரி நான் டிட்டர்ஜென்ட் வந்து இதுக்கு டிஷ்வாஷருக்கு கேஸ்கேட் பவர் கிளீனு இதுவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் எங்கே வாங்குறேன்னு சொல்லிட்டு நான் காஸ்கோவில் தான் எப்போவுமே நான் வாங்கிறது. இது ஒன்று போட்டேன்னா போதுங்க, அது போட்டு இப்படி மூடிடுங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து 1 hour வாஷ் வச்சுருக்கேங்க. நான் 1 hour வாஷ் தான் வைப்பேன், எப்போ எப்போயானா தான் சோக் பண்ணுவேன். இப்போ 1 hour வாஷ் வச்சுட்டு இது வந்து ஆயிடுச்சு. ஆன பிறகு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் நான். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டீம் வரும் முடிஞ்சிட்ட பிறகு. நான் வந்து 1 hour வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் க்ளீனுன்னு உங்களுக்கு மெசேஜ் வரும் அது மேலேயே. பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்கும். கையில் கழுவினா கூட நம்மளுக்கு வந்து அந்த கொஞ்சம் வந்து அந்த அளவுக்கு ஷைனிங்காக க்ளீனாக இருக்காது. ஃபில்டர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீனாக ஆகிட்டுருக்கு. அப்புறம் பாருங்கள் ஸ்பூன்ஸ் எல்லாம் பாருங்கள், நம்ம ஃபேஸே தெரியுது அதில். ஸோ அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக வந்து ஆயிருக்கு. பிளேட்ஸ் எல்லாம் கூட எல்லாமே க்ளீனாக இருந்திருக்கு. அதேமாரி நீங்கள் எல்லா சாமானுமே போடலாங்க. பட் வந்து பிளாஸ்டிக்ஸும் வந்து பார்த்து போடணும், அது டிஷ்வாஷர் சேஃபான்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி கட்டெல்லாம் உட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடக்கூடாது. இதில் மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் எழுதியிருக்கோம் டிஷ்வாஷர் சேஃபாக இல்லையான்னு சொல்லிட்டு, அந்த ப்ராடக்ட்ஸ் மாத்திரம்தான் நீங்கள் இதுக்குள்ளே போட முடியும். பிளாஸ்டிக் கூட உங்களுக்கு டிஷ்வாஷர் சேஃப்னு எழுதியிருக்கும், ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் மாத்திரம்தான் போடணும். சிலதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்வாஷர் சேஃப்னு இருக்காது, பட் நீங்கள் அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா நீங்கள் போட்டிங்கன்னா அதில் ஒன்றும் ஆவறதில்லை. பட் ஸ்டில் நீங்கள் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதேமாரி நான் எல்லா டைமும் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்றது பார்த்திங்க. இப்போது அவ்வளோதாங்க, இப்போ எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா இங்கே அந்த க்ளீனுன்னு சொல்லிட்டு பாருங்கள், லைட் எரியுது. அவ்வளோதாங்க என்னோடய இன்னைக்கு வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I don't know.